So hello students, today we are seeing 11th maths chapter 5 binomial theorem introduction. Actually, sums வந்து கொஞ்சம் மாதிரியே கொடுத்துட்டேன் கொஞ்சம் few sums பார்த்தோம் பட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா அதனால இது வந்து பிகின் பண்ணிக்கலாம் இங்க பைனாமியல் தியரம் பை அப்படினாவே we know it is 2 இதனுடைய பைங்களுடைய மீனிங் வந்து 2 பைசைக்கிள் பைனாகுலர் பைனரி நம்பர் இதெல்லாம் which means 2 So the word binomial stands for the expression having two terms, ரெண்டு terms வந்து இருக்கணும் For example, 1 plus x, then x plus y, and then x squared plus x y, இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெண்டு terms இருக்கு Are the examples for some binomial expression. Binomial coefficient அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பொதுவாக coefficient அப்படின்னாவே நமக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் தெரியும் சப்போஸ் இங்கே 4 x squared இருக்கு 4 அப்படிங்கிறது coefficient அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் This is coefficient. Suppose minus and the minus 4 of the solution. Binomial expression la and the coefficient we call this as NCR. NCR in the fourth chapter la and the formula pathurkura n factorial, n minus r factorial, then r factorial. So and the binomial expression la varakudia in the NCR vadivathil irukkudia ellame vandu binomial coefficient of the solution. Now, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது இது ஜென்ரலாக வரக்கூடியது என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர் இது ஜென்ரல் டேர்ம் இதில் வரக்கூடிய இந்த என்சிஆர் தான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் பாஸ்கல் அப்படிங்கிறது மேத்தமெட்டிஷியனுடைய நேமு ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் அவங்க வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கே ப்ளஸ் ஒன்த் ரோவில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ட்ரையாங்கிளை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து புரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் இதை நம்ம எப்படி படிப்போம் இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் இந்த மாதிரி டபுள் ஏரோ மார்க் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதாவது எல்எச்எஸ் டு ஆர்எச்எஸ் ஆர்எஸ்எஸ் டு எல்எச்எஸ்ன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி இது இதை ரெஃபர் பண்ணும் இது வந்து இதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஒன் அப்படிங்கிறத இந்த மாதிரி எழுதுகிறோம் வீனோ ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன் அதே மாதிரி ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன் இது நம்ம ஃபோர்த்து சாப்டரில் ஏற்கனவே பார்த்த ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இந்த ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வர்றது எல்லாமே ஆன்சர் வந்து இங்கே ஒன் 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 வந்துச்சு ஏன்னா ஜீரோ ஃபேக்டோரியலும் ஒன் தான் அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் நமக்கு தெரியும் என்சிஎன் ஈக்குவல் டு ஒன் அது மாதிரி த்ரீ சி த்ரீ ஈக்குவல் டு ஒன் ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சேமாக இருக்கும் த்ரீ சி த்ரீ டூ சி டூ ஒன் சி ஒன் ஃபோர் சி ஃபோர் இந்த மாதிரி என்சிஎன் ஃபார்முலாவில் வருது அப்போ அதோட ஆன்சரும் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சஃபிக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்து ஒன் ஒன் வருது ஸோ என்சிஎன் வீணோ சாரி என்சி ஒன் ஈக்குவல் டு என் இந்த ஒன்றை விட்டு இந்த என் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்றை விட்டுட்டு டூ த்ரீ ஃபோர் இந்த டூ த்ரீ ஃபோரை இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது இது டூ சி ஒன் எழுதிட்டோம் இங்கே மீதி இந்த த்ரீ ஃபோர் இருக்கு இல்லையா இதுக்கு இது வந்து கால்குலேஷன் இது வரைக்கும் ஓகே இந்த த்ரீ சி டூ வர்றப்போ மட்டும் கால்குலேஷன் போட்டிங்கன்னா த்ரீ சி டூ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ பை டூ இன்ட்டு ஒன் இதை விட இன்னும் பெட்டர் என்னன்னா த்ரீ சி டூவை நம்ம எப்படி எழுதலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ சி ஒன் ஏன்னா இந்த இதை அப்படியே செப்பரேட் பண்ணிக்கணும் பிகாஸ் வி நோ த ஃபார்முலா என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த ஃபார்முலா அப்படி இந்த த்ரீ சி டூங்கிறது இந்த த்ரீ சி ஒன்னுக்கு ஈக்குவல் ஸோ அதோட ஆன்சர் எடுத்து அப்படியே எழுது அதே மாதிரி ஃபோர் சி த்ரீ அப்படிங்கிறது ஃபோர் சி ஒன்னுக்கு ஈக்குவல் ஸோ அந்த ஃபோர் எடுத்து அப்படி எழுது இந்த நடுவில் வர இந்த சிக்ஸை மட்டும் எப்படி வந்தது இது என்னது ஃபோர் சி டூ ஃபோர் சி டூனா என்ன ஃபோர் இன்ட்டு த்ரீ பை டூ இன்ட்டு ஒன் ஸோ இது இது கேன்சல் பண்ணால் டூ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அதுதான் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணியிருக்கு இப்போ வந்து இந்த கே ப்ளஸ் ஒன் த்ரோ அப்படின்னு வருது இல்லையா அதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் இது எத்தனாவது ரோ இது வந்து ஃபிஃப்த் ரோ இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் ரோ அப்படின்னா எண்டிங் நம்பர் இங்கே என்ன இருக்குது ஃபோர்னு இருக்குது திஸ் இஸ் ஃபிஃப்த் ரோ
ஏன் 4 னா இங்க 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்ப 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப இது இன்குளூட் பண்ணிக்கு சோ 1 2 3 4 5 டம்ஸ் வந்து 5 இருக்கு ஆனா ரோவை 5th னு சொல்றோம் 5th ரோ அப்படினா 5 ல எண்டிங் ஆகுது அப்படின அர்த்தம் இல்ல ஏனா இங்க 0 வும் இன்குளூட் ஆனதுனால அந்த 1 ஐயும் சேர்த்துக்கறோம் நம்ம அப்ப 4 பிளஸ் இந்த ஒரு டம் 5 சோ 5th ரோ சோ இந்த மாதிரி அப்ப அதே மாதிரி இது பார்த்தினா 4th ரோ அப்படினா 3 இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ரோ அப்படினா சரி தேர்ட் ரோனா 2 இருக்கும் செகண்ட் ரோ அப்படின்னா 1 இருக்கும் ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா 0 இருக்கும் ஸோ சிமிலர்லி கே பிளஸ் 1th ரோ அப்படின்னா 1 ரெடியூஸ் ஆகி கே தான் இருக்கும் சின்ஸ் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீகால் த எக்ஸ்பென்ஷன் அண்ட் அப்சர்வ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் டேர்ம் ஆஃப் ஐடென்டிட்டி ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 0 ஏ பிளஸ் பி ஹோல் பவர் 1 தென் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தென் ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி வருது வி நோ எனி திங் பவர் 0 என்ன 1 அப்போ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சு இந்த 1 தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் தென் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி இதனுடைய இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதியிருக்கோம் ஏ ஏக்கு பக்கத்தில் வர கோஎஃபிஷியன்ட் என்ன 1 பிக்கு பக்கத்தில் வர கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸோ இங்கே கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ரீகால் த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்சர்வ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் டேர்ம் ஒவ்வொரு டேர்ம்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம எழுதுறோம் அதே மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணு இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1 இங்கே 1 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 2 ஸோ 2 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸோ இங்கே 1 அதே மாதிரி இது எல்லாமே ஸோ இங்கே 1 தென் 3 தென் நெக்ஸ்ட் 1 3 தென் இந்த 1 இந்த இடத்துல வச்சுருக்கு So we observe carefully the possible triangle. We may notice that each row starts and ends in 1. So in the side எல்லாம் 1. அதே மாதிரி இங்கேயும் 1. So start ஆகிறதும் 1, ending ஆகிறதும் 1. And other entries are the sum of two numbers just above it. இப்போ இங்கே இதில் இப்போ இந்த 1 + 1 ஆட் பண்ணால் எது கிடைச்சிருச்சு 2. அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஜஸ்ட் எபோவ் இட் இதுக்கு எபோவா என்ன இருக்குது 1 1 இருக்கா ஸோ இது இதை ஆட் பண்ணால் இங்கே என்ன வந்துடுச்சு 2 அப்படின்னு சொல்லி வந்துடுது அதே மாதிரி இந்த 3 எப்படி வந்தது இந்த 2 ஆட் பண்ணால் இந்த 3 இந்த 3 எப்படி வந்தது இந்த இது ஆட் பண்ணால் இந்த 3 நமக்கு கிடைக்குது அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் 3 இஸ் த சம் ஆஃப் 1 and 2 எபோவ் இட் அண்ட் 10 இஸ் த சம் ஆஃப் 4 and 6 அதெல்லாம் ப்ரீவியஸில் பின்னாடி நம்ம பார்ப்போம் வி வில் ப்ரூவ் இன் ஏ ஷார்ட் வைல் ஸோ இது ஜென்ரல் எக்ஸ்பென்ஷன் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் இதோடு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு வி சி த ரிமைனிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் விச் இஸ் த பைனாமியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என்